கன்னட இன வெறியர்களால் தாக்கப்படுகிற சூழலில் மடிப்பிச்சை ஏந்தியும் தாளிப்பிச்சை ஏந்தியும் தஞ்சமடைந்த இடம் ராமபுரா காவல் நிலையம். வீரப்பனாருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆயுத பயிற்சியை மேற்கொண்ட மேக்கியம் ரங்கசாமி பாதையை அளந்தெடுத்து கூட்டிச் செல்வதிலே பக்குவமானவர். தேசிய தலைவன் பிரபாகரன் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பாதையை தேடாதே உருவாக்கு என்பார்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இப்போ இந்த சேனல் தான் ஓப்பன் பண்ணுறீங்க நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. இப்போ அவங்களால ஈஸியாக அவங்கள நெருங்க முடியுது, ஆனால் எஸ்டிஎஃப்னால இப்படி வருஷக்கணக்கு நெருங்க முடியாது. அப்படி டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் வீரப்பன் அவர்கள் படிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன், குறிப்பாக அந்த தந்தி பேப்பர். அது கால சூழலை பொறுத்தது. முக்கியமாக அந்த மேக்கியம் ரங்கசாமி அவர்கள் வந்து எப்படி அந்த வேலை திட்டங்கள் என்னவாக இருந்ததுனால அப்படி மாறினார்? வீரப்பனார் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும், அடுத்து சேத்துக்குழியாருக்கு பெரிய நம்பிக்கை வர வேண்டும். இந்த ரெண்டு பேருக்கு நம்பிக்கை வந்தால் தான். நான் போன புதுசுகளில் மேக்கியம் ரங்கசாமி தான் சமைச்சு எங்களுக்கு கொடுத்தாரு. நான் அதற்கு பிறகுதான் சமையலையே கற்றுக்கொண்டேன். சேத்துக்குழியார் வந்து என்ன செய்வார்னா, இந்த யானை தந்தங்கள் இருக்கே அதை வந்து அந்த ஊர் மக்கள் திருமணத்தில் ஏதாவது கலந்து கொண்டிருக்காரா? திருமணத்தில் கலந்து கொள்வதை விட நிறைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்த பெருமை பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களிடத்திலே உள்ளது. ரெண்டாவது, நாங்கள் எந்த திசையில் போகிறோம், எப்படி போகிறோம், எதுக்குள்ளே புகுந்து போகிறோங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கேயாவது யானை தடத்து வழியாக போகும்போது யானை நின்றுச்சுன்னா திரும்பி வந்துருவாங்க. நாங்கள் யானை நின்றால் கூட கடந்து போவோம். ஆள்காட்டிக்குருவி கத்துதுன்னு சொன்னால் எங்கேயோ ஆட்கள் நிற்குதுன்னு அர்த்தம். அல்லது உளவாளிகள், அட்டுளிய படையினுடைய உளவாளிகள் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிப்போம். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இனத்தையும் ஒரு வனத்தையும் 36 ஆண்டுகள் தனது கைகளுக்குள் வைத்து 3 மாநிலத்தையும் துணிச்சலாக எதிர்கொண்ட வீரப்பன் அவர்களின் சகாப்தத்தை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மேக்கியம் ரங்கசாமி என்பவர் யார், அவர் எப்படி வீரப்பனோடு இணைந்தார் என்பது குறித்து தான் நாம் இன்று பேசியிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே வீரப்பன் அவர்களின் முக்கிய படை தளபதிகளில் ஒருவரான திரு முகில் அவர்கள் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த மேக்கியம் ரங்கசாமி அப்படின்றவர் யார், அவர் எப்படி வீரப்பனோட பயணிக்க ஆரம்பித்தார், அதோட பின்னணியை கொஞ்சம் விரிவாக சொல்லு. பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியதற்கு முதல் காரணமே காவிரி நதிநீர் பிரச்சனை. 1991களில் நடந்த காவிரி இன கலவரத்தில் அன்றைக்கு மைசூர் மாவட்டத்திற்குள் உட்பட்ட தமிழர்களுடைய பூமிகள் தீக்கரையாக்கப்பட்டது. சொல்லனா துயரங்களை எம் தமிழர்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஆடு மாடுகளை வெட்டி கொண்டார்கள். கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. கடைகள் சூறையாடப்பட்டது. குறிப்பாக சாம்ராஜ் நகர் வட்டத்திற்குள் இருக்கிற தமிழர்கள் பெரும்பான்மையோர் வீடுகளை இழந்து அகதிகளாக தமிழகத்திற்குள் வந்த தருணம் அது. ராமபுரா என்கிற ஒரு கிராமம் கர்நாடக மாநிலம், இன்று அது சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குள் வருகிறது. ராமபுராவை சுற்றி இருக்கிற பல கிராம மக்கள் கன்னட இன வெறியர்களால் தாக்கப்படுகிற சூழலில் மடிப்பிச்சை ஏந்தியும் தாளிப்பிச்சை ஏந்தியும் தஞ்சமடைந்த இடம் ராமபுரா காவல் நிலையம். அங்கு போய் நீதி வேண்டி நின்ற தமிழச்சிகளை தமிழர்களை அழகான அல்லது பருவமடைந்த தமிழச்சிகளை கற்பழித்த கொடூர காட்சிகள் அந்த ராமபுரா காவல் நிலைய எல்லைக்குள்ளேயே நடந்தது. இந்த சம்பவங்களை பொறுக்க முடியாமல் போய் வேதனையுடன் விடுதலை வேண்டும் என்று கேட்டார்கள் பெருமதிப்பிற்குரிய பெரிய ஒரு வீரப்பனாரிடம். சில காலம் பொறுத்திருங்கள், காத்திருங்கள், நான் வருகிறேன் என்று கட்டளையிட்டார்கள். அதன்படிதான் மைசூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ராமபுரா காவல் நிலையத்தை தாக்குவதற்கு அல்லது அங்கே கற்பழிப்பு சம்பவங்களை நடத்திய மிக கொடூரமாக விளங்கிய அந்த காவலர்களை எப்படியாவது காவு வாங்க வேண்டும், வதம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அப்படி முடிவெடுக்கப்பட்ட நாள்தான் 25 1992.
இரவு மணி 8:30. காவலர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற காலகட்டம். தமிழர்கள் மீது ஏவிவிடப்பட்ட சூழ்நிலையில் அசதியாக இருந்த நேரம். காவல் நிலையத்திற்குள் வீரப்பனார் படை புகுந்தது. 6 காவல்துறையைச் சேர்ந்த அந்த நபர்களை சுட்டு வீழ்த்திவிட்டு சொன்னார்கள், எவரெல்லாம் தமிழர்களுக்கு துரோகம் இழைப்பீர்களையானால் இதுதான் தண்டனை, இது வீரப்பனார் இயற்றிய சட்டம் என்று அறிவித்துவிட்டு வந்தார்கள். நடுநடுங்கி போனார்கள், குலை நடுங்கினார்கள். தமிழர்கள் பெருமூச்சு விட்டார்கள். நம்மளை பாதுகாப்பதற்கு ஒரு படைவீரன் எப்பொழுதும் தயாராக இருக்கிறான். நான் இந்த மண்ணிலே இன்றி சரியான நேரத்தில் சரியான இடங்களில் போய் செல்ல முடியும் என்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையை அந்த ராமபுர காவல் நிலைய காவலர்களை அழித்துழைத்ததற்கு பிறகு தமிழர்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டது. அந்த மிகப்பெரிய கொடூரச் சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்தான் மதிப்பிற்குரிய ரங்கசாமி அவர்கள். அவருடைய சொந்த ஊர் மேக்கியம். கர்நாடக மாநிலத்திற்கு தமிழ்நாடு எல்லைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன சிறிய கிராமம். மேக்கியம், மூக்கியம், நல்லூர் போன்ற கிராமங்கள் அந்த பகுதிகளிலே தான் வருகிறது. தன் மனைவியாரோடு அழகாக குடும்பம் நடத்திய ரங்கசாமியை அந்த ராமபுர காவலர்கள் தாக்கி சொல்லனா துயரங்களை கொடுத்தார்கள். மனைவியை கடத்தி கொண்டு போய் மைசூர் சிறையிலே அடைத்தார்கள். பெரும் கோபம் கொண்ட ரங்கசாமி, இனிமேல் நாமும் சும்மா இருந்துவிடக்கூடாது என்பதை எண்ணி வீரப்பனாருடைய படையிலே இணைந்தார்கள். அதுதான் டர்னிங் பாயிண்ட் அவரோட. ஆமாம், அதுதான் முதன் முதலாக இணைந்தது. அப்படி காடுகளுக்குள் சென்றதற்கு பிறகு மேக்கியம் ரங்கசாமியினுடைய துணைவியாரை காவல்துறை கற்பழித்து சுட்டு கொன்றார்கள். வரலாற்றில் அழிக்க முடியாத சம்பவங்கள் இவை. அதற்கு பிறகு ஒரு படைவீரனாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மேக்கியம் ரங்கசாமி 1992 நடைபெற்ற மீனியம் பக்கத்திலே டிஎஸ்பி ஹரிகிருஷ்ணா, எஸ்பி சஹில் அகமது போன்றோரை வதம் செய்த காலகட்டம்தான் மேக்கியம் ரங்கசாமிக்கு முதன் முதலாக தன் துமிக்கி எடுத்து கண்ணை குறிவைத்து பார்த்து நீட்டி அடித்த முதல் பருவம். அங்குதான் மேக்கியம் ரங்கசாமி யுத்தத்தை தொடங்கினான். 92 காலகட்டம். ஆமாம். ஆயுதங்களை பிடிக்காத கை, அறிவாளை மட்டுமே காடுகளில் ஏந்திய கை ஆயுதம் தூக்க ஆரம்பித்தது. வீரப்பனாருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் ஆயுத பயிற்சியை மேற்கொண்ட மேக்கியம் ரங்கசாமி அன்றைய காலகட்டங்களில் பேபி வீரப்பன், சேத்துக்குளியார் போன்ற பெரும் தளபதிகள் கூட இருந்த காலகட்டம் இது. தன்னையும் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அதீன ஒரு மதிநுட்பத்துடன் செயல்பட்டவர்தான் மேக்கியம் ரங்கசாமி. காடு கலனிகளில் கைகோர்த்து நின்றவர் ரங்கசாமி. இப்படி தன் வாழ்வியலை வனத்திற்குள் தொடங்கிய மேக்கியம் ரங்கசாமி அவர்கள் பாதையை அளந்தெடுத்து கூட்டிச் செல்வதிலே பக்குவமானவர். எந்த இடத்தில் விட்டாலும் தப்பித்து வரக்கூடிய பக்குவத்தை அடைந்தார்கள். எக்ஸ்பர்ட் அவர். ஆமாம். அது மட்டும் இல்லை, தேன் எடுப்பதிலே மிக வலிமையானவர். அற்புதமாக தேன் எடுப்பார். என் கண் முன்னாடியே நான் அதை கண்டிருக்கிறேன். என்ன வழிமுறைகளை பின்பற்றுவார்? பொதுவாகவே தேன் எடுப்பது என்பது அவர் கையாண்ட முறை, மேக்கியம் ரங்கசாமி கையாண்ட முறை, ஒரு பெரிய அலுமினிய சிட்டியை வைத்து அதிலே கயிறை கட்டி மேலே கொண்டு போயிடுவாங்க. இடுப்பில் கட்டி மேலே போயிடுவாங்க. ஒரு கயிறை, ஒரு தளவு கயிறை கீழே விட்டுருவாங்க. அப்போ மேலே கொண்டு போய் என்ன செய்வார்னா, அந்த தேன் ஆடை இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, ஒரு மூங்கில் கம்பு, நீட்ட கம்பை வச்சு அதில் பச்சை புற்களை கட்டுவாங்க. முதல்ல பச்சை புற்களை கட்டி கீழேருந்து கொளுத்தி அந்த கம்பை மேக்கியம் ரங்கசாமிகிட்ட கொடுத்தாங்கன்னா, மேக்கிய ரங்கசாமி கிளையில் படுத்துக்கிடுவார். கீழே நிற்கிற ஆட்கள் எல்லாருமே கீழே விழுந்து படுத்துக்கணும், ஏன்னா அந்த தேனியை வந்து பொல்லா போய் விட்டு குத்திப்படும். அதனால் கீழே நாங்கள் படுத்துக்குவோம், அசைவுகள் அதில் தெரியக்கூடாது. அவர் கிளையில் படுத்துக்கிட்டு என்ன செய்வார்னா, அழகாக அந்த கொளுத்தி கொடுத்தோம்ல, அது புகையாக உருவாகும். பச்சை பொருட்களுக்கு அதுக்கும் புகையாக உருவாகிற போது ஒரு தேனியை கூட செத்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்பார்கள்.
பெரியவர் பெரிய பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள், அப்பா ஒரு ஈ கூட செத்து விடக்கூடாது, பார்த்துக்க பத்திரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த புகையை பக்குவமாக கீழேருந்து ஒரு 5 அடி கீழேருந்து அந்த புகையை அப்படி காட்டுவாங்க. நெருப்பு இருந்துச்சுன்னா உடனே அமர்த்துவதற்கான முயற்சியில் செய்வாங்க, ஈ செத்து போகுங்கிறதுக்காக. அப்போ கீழேருந்து அப்படி காட்டினாங்கன்னா அந்த புகை வழியாக மேலே அந்த கூட்டுக்கு போகிற போது அந்த ஈக்கள் மேலே பறக்கும், கீழே வராது. கீழே வந்துச்சுன்னா அப்படி பொத்த பொத்தே கீழே கொட்டும், ஆனால் கொட்டுக்கிற நேரத்திலே பறந்துடும். அதுக்கு தான் கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக அப்படியே அசைவு இல்லாமல் படுத்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க. அப்படியே மேலே ஏறி அந்த ஈயெல்லாம் விரட்டிட்டு கத்தி வச்சுருப்பார் மேய்க்கிய ரங்கசாமி. அந்த கம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கம்போடு கட்டியிருக்கிற அந்த ஆடை அப்படி அழகாக கிழிப்பார். கிழித்து அந்த சட்டிக்கில் போட்டுருவார். அந்த கயிறு இருக்கே, அந்த கயிறை ஒரு சுற்று சுற்றி வச்சுப்பார். ஏன்னா கனமாக இருந்துச்சுன்னா கீழே அத்துக்கிட்டு விழுந்துருங்கிறதுக்காக சுற்றி வச்சுருப்பார். அப்படியே அழகாக வலித்து எடுத்து எல்லாத்தையும் முடித்ததுக்கு பிறகு அங்கேருந்து அவர் அந்த சட்டியை கீழே இறக்குவார். சட்டி இறக்கும்போது நாங்கள் கீழே இருந்து என்ன செய்வோம்னா அதை தாங்கி பிடிச்சிக்குவோம். இப்படித்தான் தேன் வலிக்கிற முறையை மேய்க்கிய ரங்கசாமி அவர்கள் என்னிடத்தில் சொல்லி கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, வேட்டையாடுவதிலே ரொம்ப திறமை வாய்ந்தவர். ஒரு ஈடுன்னு சொல்லுவாங்க காட்டில், ஒரு ஈடுனா ஒரு தோட்டா பயன்படுத்துகிற ஒரு ஈடு. பொதுவாகவே வேட்டைக்கு போகிற போது சிங்கிள் பேரல் அல்லது டபுள் பேரல் துமுக்கிகளை மட்டுமே கையாளக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா ஆமாம் ஒற்றை குழல் துப்பாக்கி இரட்டை குழல் துப்பாக்கிகளை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது ஏன்னா விலங்குகளை அடிப்பதற்கு மட்டும்தான் அந்த துமுக்கிகளை நாங்கள் பயன்படுத்துவோம். அவரிடம் எஸ்எல்ஆர் என்கிற அதிநவீன ரக துமுக்கிகள் தோளிலே தொங்கியிருந்தாலும் கூட சிங்கிள் பேரலையும் இன்னொரு கையிலே வைத்திருப்பார். யாரு? மேக்கம் ரங்கசாமி. வேட்டைக்கு செல்கிற போது அந்த எஸ்எல்ஆர் என்கிற துமுக்கியை என்னிடத்துலேயோ அல்லது யார் கூட போகிறாங்களோ அவர்களிடத்திலே கொடுத்து விடுவார். அது நீங்கள் உபயோகிப்பீங்களா? ஆமாம், அது நான் அதுக்கான முறையாக பயிற்சி பெற்றவர்கள். அப்போ வந்து இந்த ஒற்றை குழல் துப்பாக்கி எடுத்து அவர் என்ன செய்கிறாருன்னா, முதல்ல மான் வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது விலங்குகள் வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் ரொம்ப கவனமாக செயல்படுவார். ஒரு தோட்டாவில் அந்த காரியத்தை முடிப்பார். அவ்வளவு பக்குவம் நிறைந்த ஒரு வேட்டைக்காரர். அது மட்டும் இல்லை, ஓடி ஒளிவதிலும் வல்லவர். கண நேரத்தில் கண்ணீர் மிக்க நேரத்தில் அவர் காணாமல் போவார். அப்படி ஒரு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கண்ணன் கரேர்னு தான் இருப்பார். தமிழர்களுக்கான நிறமும் அதுதானே, கருப்பாகத்தான் இருப்பார், ஆனால் வாட்ட சாட்டமாக இருப்பார். அதே போல் அந்த சேத்துக்குழியார் வந்து என்ன செய்வார்னா, அந்த யானை தந்தங்கள் இருக்கே அதை வந்து சிற்பமாக செதுக்குவார். சில இடங்களில் சிற்பமாக செதுக்குகிற போது அதை அந்த நல்ல பாலிஷ் போடுற தன்மையை மேய்க்கம் ரங்கசாமி கற்று வச்சுருந்தார். அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா ஒரு பாலிஷ் போடுவார். அந்த மாதிரி வேலைகள். அதே மாதிரி படுக்கைகள் தைப்பதிலே ரொம்ப குறியாக இருந்து அழகாக தைத்து கொடுப்பார். அதே மாதிரி காடுகளில் நாங்கள் செல்லுகிற போது முற்கள் எங்களை குத்துகிற போது சட்டைகளை சில இடங்களிலே கிழித்து விடும். அப்படி கிழிக்கிற போது அதை பக்குவமாக ஊசி உண்டு தைத்து கொடுப்பார். அப்படியான ஒரு விடயத்தையும் மேய்க்கம் ரங்கசாமி செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி பேவி வீரப்பன் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு அந்த இடத்தை நிரப்புவதற்கு மேய்க்கம் ரங்கசாமி அவர்கள் தான் தயார்படுத்தப்பட்டார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, அந்த படையில் பெரிய மூட்டையை அவர் தான் தூக்குவார். பெரிய மூட்டைன்னா அந்த சாமஞ்சட்டு சமையல் பண்டங்கள் இருக்கே, சமையல் பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களை அவர் தான் தூக்குவார். ஏன்னா காடுகளில் நிறைந்து கிடக்கிறது உனிமுள் செடி என்கிற செடி. இந்த செடிகளுக்குள்ளே தான் நாங்கள் பாதை பயணிப்போம். தேசிய தலைவன் பிரபாகரன் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், பாதையை தேடாதே உருவாக்கு என்பார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பாதையை தேடுவதே கிடையாது, உருவாக்குவோம். ஆமாம், நாங்கள் அப்படி அந்த முள்செடிகளுக்கு அப்படி நுழைஞ்சி போகிற போது அந்த பெரிய மூட்டை அவர்கிட்ட தான் இருக்கும், இழுத்து கொண்டு சேர்த்து வந்து விடுவார், லாபகமாக வந்து விடுவார். நாங்கள்லாம் கட்டி அதை தூக்கணும்னா முள்ளுக்கிட்ட மாட்டிக்குவோம், ஆனால் அவர்கிட்ட முள்ளு மாட்டும், அதுவே தகுதத்தம் போடும். அப்படி அழகாக சிறப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவார் பொருள்களை. அதே மாதிரி சமையல் செய்கிற போது கூடவே அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியதையும் கற்றுக்கணும். சமைப்பார், அவரும் சமைப்பார். நான் போன புதுசுகளில் மேய்க்கம் ரங்கசாமி தான் சமைச்சு எங்களுக்கு கொடுத்தார். நான் அதற்கு பிறகுதான் சமையலையே கற்றுக்கொண்டேன். அவர்கிட்ட சமையல் கற்றுக்கிட்டேன். ஆமாம், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன்.
அதற்கு பிறகுதான் நாங்கள் வந்து அவர் எப்படி சமைக்கிறோம், அங்கே என்ன சமையல்னா என்ன, சோறு வெறும் பருப்பு, வாய்ப்பு கிடைத்தாலும் எங்கேயாவது சுண்டக்காய் கிடைக்கும் அதை சாம்பார் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கருவேப்பில காடுகள் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. எங்காவது போகிற வழியில் தோட்டங்கள் தென்பட்டால் அங்கே ஏதாவது காய்கறிகள் கிடைத்தால் அன்றைக்கு மட்டும் அது பயன்படும். தக்காளி இல்லாத சமையல் தான் அங்கு இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி. தக்காளி, ஆமாம், அன்னைக்கு தக்காளி விலை இவ்வளோ போயிட்டுருக்குல்ல, இந்த தக்காளி இல்லாமல் சமைப்பது நீங்கள் காடுகளுக்கு வாங்க நாங்கள் கற்றுத்தர்றோம் கூட நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நேரம் கிடச்சா வருவாங்க மக்கள். இப்போ அந்த முக்கியமாக அந்த மேக்கியம் ரங்கசாமி வந்து இந்த வேவு பார்க்கறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? அதாவது எல்லை காவல் என்று பெயர், சென்றி என்று சொல்லுவார்கள் குழுவில். என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் சென்றிப்பா அப்படிம்பாங்க. சென்றினா அவங்க பாதுகாத்து பாதுகா, அதாவது அது மேய்க்கும் ரங்கசாமி சென்றிங்கிறது ரொம்ப கவனமானது. நாங்கள் கூட அப்படி பார்க்க மாட்டோம், நாங்களாவது எங்கேயாவது முள் உனி உடம்புல கடிச்சிருக்கோம், அதை உட்காந்து பிடிங்கிக்கிட்டு இருப்போம். எல்லைக்காவில் போய் நாங்கள் இந்த வேலையை செய்வோம், உனி பிடிங்கிக்கிட்டு இருப்போம், இல்லாட்டி செருப்பில் முள் தைச்சி காலில் குத்திக்கிட்டு இருக்கிற முள்ளுகளை வாயில் கடிச்சு இழுத்து அதை வெளியில் கொண்டு வருவோம். அதில் உங்களோட கவனம் போயிட்டுருக்கோம். ஆமாம், அதில் கவனம் போவோம். ஆனால் மேய்க்கும் ரங்கசாமி சென்றிங்கிறது கொஞ்சம் அதிதீவிரமானது. என்ன செய்வார்னா, உயர்ந்த மரத்தில் ஏறிடுவார். ஏன்னா மரம் ஏறுவதிலே நல்ல அனுபவசாலி. உச்சிக்கு போயிடுவார், உச்சிக்கு போய் உட்காந்துக்குருவார். அங்கே உட்காந்துட்டு ஒரு நிமிடம் கூட அவர் கண் அசைவில் வேறு பக்கம் திரும்புவார். சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படியே யாராவது வர்றாங்களா, யாராவது போகிறாங்களா, விலங்குகள் ஏதாவது போகுதா வருதா, இந்த அட்டுழியப்படை எவனாவது வர்றானா போகிறானா, எஸ்டிஎஃப், ஆமாம், அந்த மோப்பநாய்களை கொண்டு வர்றது வருதா இல்லையா, இதை எல்லாமே கண்காணிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த மரத்தில் ஏறி நின்று கண்காணிப்பார். அதுவும் ஆயுதத்தை தயார் நிலைப்படுத்தி கொண்டு அதை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு பக்குவமான அதி தீவிரமான கண்காணிப்பாளர். சென்றில நான் கற்றுக்கினது மேய்க்க ரங்கசாமிகிட்ட தான், எல்லைக்காவலையே நான் கற்றுக்கொண்டேன். நிறைய சொல்லித்தருவார், இப்படிலாம் இருக்கணும், எங்கேயாவதும் அசைவுகள் தெரியுதான்னு பார்க்கணும், வண்ண உடைகள் காட்டுகளில் எங்கேயாவது தெரியுதான் பார்க்கணும். இரவு நேரத்துலையும் பார்த்து போகிறேன். ஆமாம், இரவு நேரம் எப்போதுமே ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு மணி நேரம் அந்த எல்லைக்காவல் பணியை பிரித்து கொடுப்பார்கள். அப்படி எல்லைக்காவலை பிரித்து கொடுக்குற போது ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் அந்த கண்காணிப்பு வேலை செய்து தான் ஆக வேண்டும். இல்லை, இப்போ காடுனாலாங்க நம்ம வெளிச்சம் இருக்காது, அந்த நிலாவோட வெளிச்சங்கள் அந்த மாதிரி வச்சு தான் நம்ம கண்காணிக்க முடியும். எப்படி அதை உங்களால் கண்காணிக்க முடியும் அந்த இரவு? இது நல்ல கேள்வி. பெருமதிப்பிற்குரிய பெரிய தளபதிகளில் ஒருவராக இருந்த அண்ணன் சுபா முத்துக்குமாரும் மணிகண்டன் அவர்களும் இரவு நேரத்தில் கண்காணிக்கக்கூடிய அதிதீவிர நவீன அந்த ஃபைனாக்குலர் என்று சொல்லக்கூடிய கருவியை எங்களிடம் வாங்கி கொடுத்தார்கள். அதை வைத்து நாங்கள் கண்காணிப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கருவி கையில் இருக்கும். அதே மாதிரி கண்காணிப்பு நேரத்தில் இருமல் கூட வராது, எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. பகல் நேரமாக இருக்கட்டும், இரவு நேரமாக இருக்கட்டும், பொதுவாகவே நாங்கள் காடுகளில் பயணிக்கிற போது அதிகமாக சத்தம் போட்டு பேசுவதே கிடையாது. அஸ்கி என்கிற வார்த்தையின் மூலமாக தான், ரொம்ப காற்றோடு காற்றோடு தான் பேசிக்குவோம், காதோடு காதாக பேச. ஆமாம், அப்படித்தான் அந்த எல்லைக்காவலிலும் பேச முடியும், கேட்க முடியும். மேய்க்கும் ரங்கசாமியிடமிருந்து அந்த எல்லைக்காவல் பணியை கற்றுக்கொண்ட பெருமை எனக்கு இருக்கிறது. இப்போ இவர் முக்கியமாக அந்த மேக்கியம் ரங்கசாமி அவர்களை வந்து எப்படி தளபதிக்குள் ஒருவரா அப்படின்ற கான்செப்ட் எப்படி அந்த அளவுக்கு அந்த இடத்தை எப்படி பதிவு பண்ணுறார் அவர்? அந்த வேலை திட்டங்கள் என்னவாக இருந்ததுனால அவர் அப்படி மாறினார், அதை பற்றி கொஞ்சம். அதாவது பொதுவாகவே வீரப்பனார் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும், அடுத்து சேத்துக்குழியாருக்கு பெரிய நம்பிக்கை வர வேண்டும். இந்த ரெண்டு பேருக்கு நம்பிக்கை வந்தால் தான் அங்கே மற்றவர்கள் சுலபமாக பயணிக்க முடியும். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இந்த மாதிரி நம்பிக்கை பெற்று நீங்கள் அவரோட பயணிக்கிறது? இல்லை, நான் இன்னொன்று என்னென்னா, அந்த படையிலே கொஞ்சம் படித்தவன் நான். நீங்கள் பேசும்போதே தெரியுது நிறைய விஷயங்கள். ஆமாம், ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, அடிக்கடி பெரிய ஒரு பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களுக்கு வரலாற்று சம்பவங்களை கோடிட்டு காட்டி புத்தகம் படித்து கொடுப்பேன். அவர் காதால் கேட்பார், உள்வாங்கிக் கொள்வார். விடுதலை புலிகளினுடைய முதன்மை ஏடாக விளங்கிய எரிமலையை மாதந்தோறும் வரவழைப்போம். அந்த இதழை நான் அடிக்கடி அவரிடத்திலே படித்து காட்டுவேன். வீர சமர்வுகள் அல்லது வீர போராட்டங்களை பற்றி படிக்கிற போது நெஞ்சை நிமித்தி காட்டுவார், சந்தோஷப்படுவார், ஆனந்தப்படுவார். இன்னைக்கு என்னப்பா
நம்ம பிள்ளைங்க நல்லா வெற்றி அடைஞ்சிருச்சு, ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படிம்பார். அதில் சந்தோஷமிக்கவராக மாறுவார். அப்படி மேக்கியம் ரங்கசாமி அவர்கள் ஒரு படைத்தளபதியாக வர காரணமே காடுகளை பற்றி நன்கு தெரிந்து கொண்டார். முதல் விடயமே அதுதான். ரெண்டாவது, துமிக்கிகளை கையாளக்கூடிய பக்குவம் நிறைந்த மனிதராக மாறுகிறார். ஆர்வம். மூன்றாவது, சலனம் இல்லாமல் சலிப்பில்லாமல் வேலைகளை செய்வது. சாப்பாடு இல்லைன்னா சமைக்கிறது கிளம்பிடுவார். சமைப்பதற்கு முன்னாடி அந்த புகை தெரியாமல் வரணும்னா செம்புளிச்சா மரங்களை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னோடி அனுப்பார். அதை செதுக்கி கொடுப்பார். சும்மாவே இருக்க மாட்டார். அவரும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். பார்வை, அவருடைய பார்வை கூர்மையான பார்வை. சிரித்தா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், ஏன்னா வாய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேக்கியம் ரங்கசாமிக்கு. அப்படி அந்த இடத்தை அடைவதற்கு காரணம் சகில் அகமது ஹரிகிருஷ்ணா தாக்குதலில் முன்னோடியாக திகழ்ந்தவர், சுரக்காய்மொழி என்கிற சம்பவத்திலே முன்னோடியாக நின்றவர். இப்படி பல சான்றுகளை என்னால் கூற முடியும். அதிதீவிர தாக்குதலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அப்படித்தான் பெரு மதிப்பிற்குரிய பெரியவர்கள் அவரிடம், சிறியவர் அவர்களிடம் பெரும் மதிப்பையும் நம்பிக்கையும் கொண்டார்கள். இப்போ டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் வீரப்பன் அவர்கள் படிப்பார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக அந்த தந்தி பேப்பர் ரொம்ப விரும்பி படிப்பார் அப்படின்னு. எப்படி, நேற்றைய பேப்பர் இன்றைக்கி வருமா இல்லை அன்றைக்கான பேப்பர் அன்றைக்கி வந்துடுங்களா? அது கால சூழலை பொறுத்தது. பொதுவாகவே அங்கே இருக்கிற அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பேருதவியாக இருந்தார்கள். அவர்கள் நகரப்பகுதிகளிலே சென்று வருகிற போது, இப்போ இன்றைக்கி காலையில் அவங்க போயிருக்கிறாங்கன்னா இன்றைய செய்தித்தாள் வாங்கிட்டாங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் அவங்க எங்களை பார்க்க வர்றாங்கன்னா அன்னைய செய்தித்தாள் அன்றைக்கே கிடச்சிரும். இன்றைக்கி வர முடியலை, இந்த அட்டுழியப்படைகள் சுற்றி வர வளைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நாளை காலையில் எப்படியாவது கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஆக மாறி மாறி இன்றைய செய்தித்தாள் இன்றைக்கும் கிடைக்கும், இன்றைய செய்தித்தாள் நாளைக்கும் கிடைக்கும், இன்றைய செய்தித்தாள் ஒரு வாரத்திற்கு பிறகும் கிடைக்கும், கிடைக்காமலும் இருந்திருக்கிறது. இப்போ அவங்களால ஈஸியாக அவங்களை நெருங்க முடியுது, ஆனால் எஸ்டிஎஃப்னால இப்படி வருஷக்கணக்கு நெருங்க முடியாமல் அப்படி ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு? அது பொதுவாகவே நான் முதவே சொன்னேன், பாதையை உருவாக்குவோம் என்று சொன்னேன். நாங்களே பாதையை உருவாக்கி கொண்டு போவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் இப்போ இந்த சேனல் தான் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பாதையை தான் உருவாக்க சொன்னார், அவர் சொன்னதாக தான் நீங்கள் அந்த ஃபார்ம் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் தெரியாதல்ல இந்த விஷயங்கள்லாம்? இல்லை தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் இந்த நேர்காணல் பார்த்து தெரிஞ்சு பாருங்க. ஆமாம், நிச்சயமாக. அதாவது பொதுவாகவே என்ன நடக்கும்னா, இந்த அட்டுழியப்படை சேர்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, யானை தடத்தின் வழியாக அல்லது வனத்துறை அமைத்த வழியாக வந்து போவார்கள். அவர்கள் வருகிற போது நாங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடுவோம். என்னென்னா, அடர்ந்த பகுதிக்குள் நாங்கள் இருந்து அந்த சாலையை நாங்கள் பார்க்குற போது முதல்ல போய் சாலையை எட்டி பார்ப்போம். அந்த எட்டி பார்க்குற போது அந்த மணல் பரப்புகளில் என்ன நடந்திருக்கும்னா, சூத்தடங்கள் நிறைய போயிருக்கும். அப்படி சூத்தடம் நிறைய போயிடுச்சுன்னா அப்பா அவரே சொல்லுவார், பெரியவரே சொல்லுவார், என்னப்பா அறக்கங்க எங்கிட்ட போயிட்டுக்காங்க, சரி சரி போட்டு போட்டு அப்படிம்பார். நாங்கள் அந்த சாலையை கடக்க மாட்டோம். அப்படி கடந்தோமே ஆனால் கற்கள் மீதும் புற்கள் மீதும் தான் எங்கள் கால்களை பதித்து நடப்போம். அதில் அடையாளம் வராதுன்ற வரவே வராது. எங்களை அவர்கள் கண்டுபிடிக்காமல் போன ஒரு காரணமும் அதுவும் ஒன்று. இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. ஆமாம், அதனால தான் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னாங்க, நேச்சர் ஈஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். அந்த வார்த்தை எங்களுக்கும் பொருந்தும். இயற்கை நமக்கு நண்பராக இருந்தார்கள். அது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே எங்களுக்கு பேருதவியாக இருந்தது. அப்படி அவர்களால் எங்களை நெருங்க முடியவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் எந்த திசையில் போகிறோம், எப்படி போகிறோம், எதுக்குள்ளே புகுந்து போகிறோங்கிறதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அடர்ந்த முற்கள் எங்களை வந்து அடைச்சிக்கும். அதை கொடுவால் கொண்டு நாங்கள் செதுக்கி விட்டு நடந்து போன வரலாறு உண்டு. அவர்கள் செதுக்குவார்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது யானை தடத்து வழியாக போகும்போது யானை நின்றுச்சுன்னா திரும்பி வந்துடுவாங்க. நாங்கள் யானை நின்றால் கூட கடந்து போவோம். எங்கேயாவது புலியை கண்டால் நடுங்கி விடுவார்கள், நாங்கள் புலியை விரட்டி விட்டு செல்லுவோம். இதுதான். நாங்கள் மானை கண்டால், அது எப்போதுமே மான் என்ன செய்யும்னா, மனித உருவங்களை கண்டால் கத்தும், சத்தம் கொடுக்கும். அதே மாதிரி கருங்குரங்கும் சத்தம் கொடுக்கும். அங்கே இருக்கிற ஆள்காட்டி குருவின்னு ஒன்று இருக்குது, அதுவும் சத்தம் கொடுக்கும் மனிதர்களை கண்டால். இதெல்லாம் எங்களுக்கும் சமிஞ்சைகள், ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. ஆள்காட்டி குருவி கத்துதுன்னு சொன்னால் எங்கேயோ ஆட்கள் நிற்குதுன்னு அர்த்தம். அல்லது உளவாளிகள், அட்டுழியப்படையினுடைய உளவாளிகள் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு நாங்கள் நினச்சிக்குவோம். நாங்கள் அதை தெரிந்து கொண்டு பயணத்தை வேறு திட்டமாக மாற்றிக்கொள்வோம். இதில் இன்னொரு செய்தி இருக்குது. நாங்கள் போவதற்கு முன்னால் இந்த வழியாக போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறது முடிவெடுப்பதற்கு முன்னால் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, திருவிழம் கேட்பாங்க, பள்ளி ஏதாவது சொல்லுதா.
சோழி உருட்டி பார்ப்பார். அந்த சோழி உருட்டுறதெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா தான் அந்த பகுதியை நோக்கி நாங்கள் நடப்போம். அப்படி சோழி உருட்டி அது தவறாக சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த பகுதிக்கு நாங்கள் தலை வச்சு கொடுக்க மாட்டோம். அப்படி நடந்து போகிற போது எங்கேயாவது நல்ல பாம்பு குறிக்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாம்பை ஒன்று கொண்டுட்டு தான் போவோம், கொல்ல முடியலன்னா திரும்பிடுவாங்க. இப்போ அந்த சோலை உருட்டி பார்க்கறதுல அவருக்கு நம்பிக்கை இருந்ததுங்களா? ஆமாம், பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அதை வச்சு தான் ஒவ்வொரு நாளும் முக்கியமான விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், அது ஒன்று. அப்புறம் அது நாம் பின்னாடி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம்லாம், அதில் நம்ம நிறைய விடயங்களை நான் பேச காத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த மேக்கிய ரங்கசாமி விடயங்களை பற்றி பேசுகிற போது நாம் அதற்குள்ளேயே செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. இப்போ இதில் இல்லாத ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு வீரப்பன் அவர்கள் வந்து அந்த ஊர் மக்கள் திருமணத்தில் ஏதாவது கலந்து கொண்டு இருக்காரா? நல்ல கேள்வி. திருமணத்தில் கலந்து கொள்வதை விட நிறைய சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்த பெருமை பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களிடத்திலே உள்ளது. ஏன்னா மாறு வேடத்தில் கூட போயிருக்காரு, நிறைய விஷயம் கேள்விப்படுறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் நடந்து மாறு வேடத்தில் எல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அதுக்காக வந்து இல்லாத ராமர் வேஷமாக போட்டு போக முடியும் அதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே ஒரு திருமண நிகழ்வு நடக்கிறது என்றால் இவருக்கு அழைப்பு வந்திருந்தால் எப்படியும் அந்த திருமண நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டிய ஆவல் இவருக்கு இருக்கும். ஆனால் அது அன்னைக்கு தான் நடக்குங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அந்த இல்லத்தார்களுக்கு தெரியும், எப்போ வேண்டுமானோ அன்னை வந்து நம்மளை வாழ்த்திட்டு போயிடுவாங்க. நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அவர் கொஞ்சம் அதாவது பொதுவாக மேக்கியம் ரங்கசாமி கொலைக்கு பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து வேறொரு பகுதிக்கு நாங்கள் செல்லுகிறோம். குண்டேரிப்பள்ளம் என்கிற இடம், அந்த குண்டேரிப்பள்ளத்துலேருந்து மேலே ஏறணும். துருவம் அப்படிங்கிற ஊர் அது. அதில் தென் துருவம் வட துருவம் என்கிற ரெண்டு கிராமங்கள், மலை கிராமங்கள் அது. அங்கே கொய்யாப்பழமும் பலாப்பழமும் விளைந்து கிடக்கிறது. அங்கே பெருமாள் என்கிற ஒரு நபர், அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அவங்க அதுக்காக காத்திருக்கிறாங்க, வளர வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த வழியாக கடந்து செல்கிற போது அந்த வீட்டுக்கு எங்களை இரவில் அழைச்சிட்டு போகிறாங்க. நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடை பார்க்குறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறது அன்னைக்கு தான் முத நாள். சில மாதங்கள் கூட இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு வருடத்துக்கு மேலே தான் நான் போய் ஒரு வீட்டு திண்ணியில் உட்கார்ற முதல் அனுபவம். அந்த வீட்டில் உட்காந்து அந்த குழந்தையை கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த குழந்தையை கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை அழுகுது. பேர் வைங்கன்னு சொன்னாங்க. பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் கண்ணகி என்று பெயர் வைத்தார்கள். அப்பா பேரும் பெருமாள், மகன் பேரும் பெருமாள். அந்த மகனுக்கு பிறந்த புள்ள தான் அந்த கண்ணகி என்கிற பெண் குழந்தை. இந்த காலகட்டத்தில் நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த பெண்ணுக்கு திருமணமே நடந்திருக்கும். இது நடந்தது 1999. வீரப்பன் படைக்குள்ளேயே வீரப்பன் தளபதிகளை சுட்டுக்கொள்வது என்பது நடந்தேறியதே இல்லை. கற்ப நான் கற்றுது, நான் போயிட்டு வந்துடுறேன். போன 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய ஈடுனா வெடிச்சத்தம் கேட்குது, துப்பாக்கி சத்தம் கேட்குது. என்ன, எங்கே போயிட்டு வந்தார் அது கேட்குது. என்னது, விழுந்து வந்தானா அப்படின்னு கேட்டார். எங்கே போனாவே, எனக்கு தெரிஞ்சால் தானே நான் சொல்ல முடியும். தெரியலண்ணே, நான் பைக்கில் என்ன அப்படின்னு. கருப்பு அப்படி அலங்காட்டில் படுக்க வச்சு விட்டு தனந்தனியாக இவன் எங்கேயே போயிட்டு வந்திருக்கான். இவன் போனது எனக்கு இன்னமும் சரியாக தென்படலை. இவன் ஏதாவது தப்பு தானே பண்ணியிருந்தால் நான் சுட்டு போட்டு வந்தேன்.